நம்ம சேல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கூட பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை புலல் புத்தகரம் வெங்கடசாய் நகர் பதிமூணாவது தெருவில் வசித்து வந்தவர் தான் சுரேஷ் இவருக்கும் விழுப்புரம் அருகே உள்ள புகையூரை சேர்ந்த அனுஷியாவுக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது சுரேஷ் விழுப்புரத்தில் நடந்த ஒரு திருமண விழாவில் பங்கேற்க சென்ற போது அனுஷியாவை பார்த்துள்ளார் அப்போது இருவருக்கும் காதல் மலர்ந்துள்ளது பெற்றோர்கள் சம்மதத்துடன் இருவருமே திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு நாலு வயதில் லோகேஷ் என்ற மகனும் இருக்கிறான் சுரேஷ் அதே பகுதியில் உள்ள ஒரு கரிகடையில் வேலை செய்து வந்துள்ளார் பட்டதாரியான அனுஷ்யா மருந்து கடையில் பணிபுரிந்து வருகிறார் அனுஷ்யாவின் நடத்தையில் சுரேஷுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் அவரை அடித்து உதைத்தார் நீண்ட நேரம் போன் பேசுவதை கூறியும் கண்டித்தார் இதனால் மன உளைச்சல் அடைந்த அனுஷ்யா கணவரை தீட்டு கட்ட முடிவும் செய்துள்ளார் இது பற்றி தனது ஊரைச் சேர்ந்த வாலிபரான முரசொலிமாறனிடமும் தெரிவித்துள்ளார் இருவரும் சேர்ந்து சுரேஷை கொலை செய்ய திட்டமிட்டனர் விழுப்புரத்தில் இருந்து மாறன் நேற்று முன்தினம் சென்னையும் வந்தார் மாலையில் மருந்து கடையில் இருந்து பணி முடிந்து திரும்பிய அனுஷ்யா தூக்க மாத்திரைகளையும் எடுத்து வந்துள்ளார் இரவில் கணவர் சுரேஷுக்கு தெரியாமல் தூக்க மாத்திரைகளை பொடி செய்து தோசை மாவில் கலந்தார் இந்த மாவை இந்த மாவில் தோசை சுட்டு சுரேஷுக்கும் கொடுத்தார் அதனை சாப்பிட்ட அவர் சிறிது நேரத்திலேயே தூங்கச் சென்றார் நேற்று முன்தினம் இரவு பத்து முப்பது மணியளவில் முரசொலிமாறனை அனுஷியா வீட்டுக்கு வரச் சொன்னார் படுக்கையில் மயங்கிய நிலையில் இருந்த சுரேஷை இருவரும் சேர்ந்து கொலையும் செய்தனர் முரசொலி முரசொலிமாறன் இரண்டு கால்களையும் பிடித்து கொள்ள துப்பட்டாவால் துப்பட்டாவால் கணவரென்றும் பாராமல் கழுத்தை நெறித்து சுரேஷை துடிக்க துடிக்க கொலை செய்தார் பிறகு முரசொலி முரசொலிமாறன் எதுவும் தெரியாது போல வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் அனுஷாவும் ஒன்றும் தெரியாதது போல இரவு முழுவதும் வீட்டிலேயே தூங்கினார் திங்கக்கிழமை காலை வீட்டு உரிமையாளர் அடைத்த சுரேஷின் மனைவி அனுப்பிரியா இரவு வழக்கம் போல உறக்கச் சென்ற தனது கணவர் இறந்து கிடப்பதாக கூறி அழுதுள்ளார் அவரது நடவடிக்கையில் சந்தேகமுற்ற வீட்டின் உரிமையாளர் உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளார் நேற்று காலையில்தான் சுரேஷ் இருந்தது பற்றி அக்கம்பக்கத்தில் தெரிய வந்தது இது பற்றி தகவல் கிடைத்ததும் புலல் போலீசார் விரைந்து சென்றனர் உதவி கமிஷனர் ரவி இன்ஸ்பெக்டரான தங்குதுரை ஆகியோர் சுரேஷ் மரணம் பற்றி அனிஷாவிடம் விசாரித்தனர் அவர் நேற்று இரவு கடைக்கு சென்றுவிட்டு திரும்பி வருவதற்குள் தனது கணவர் வீட்டில் இறந்து கிடந்தார் என்றும் அதிகமாக மது அருந்தியதால் அவர் இறந்திருக்கலாம் என்று கூறி நாடகம் ஆடினார் ஆனால் சுரேஷின் கழுத்தில் லேசான காயம் இருந்தது இதையடுத்து அனுஷா மீது போலீசுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அவரை தனியாக அழைத்து சென்று விசாரித்தனர் அப்போது கணவரை கொலை செய்ததும் ஒப்புக்கொண்டார் அனுஷா போலீஸில் அளித்த வாக்குமூலத்தில் கணவர் தினமும் குடித்துவிட்டு வந்து சித்திரவதை செய்ததாகவும் இதனால் அவருடன் வாழ பிடிக்காமல் கொலை செய்ய முடிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் அனுஷாவை போலீசார் கைதும் செய்தனர் தப்பி ஓடிய அவர் நண்பரான முரசொலி முரசொலிமாறுடன் போலீஸ் முரசொலி மாறனும் போலீசில் சிக்கினார் இருவரையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது புரல் சிலையில் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நினைச்ச நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி